இன்றைய தகவல் நேரத்தில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு மனிதர்களின் உணவு தேவைகளும் அதிகரிக்கின்றன. நமது உணவில் முக்கிய பங்கு வகிக்கும் காய்கறிகளின் மகசூலை பெருக்க குழித்தட்டு நாற்றாங்கால் தயாரிப்பு முறை மிகவும் ஏற்றது. மேலும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுக்களை தேர்வு செய்து நடுவதன் மூலம் பயிரின் விளைச்சல் மற்றும் உற்பத்தி செய்த பொருட்களின் தரத்தை அதிகரிக்க முடியும். அந்த வகையில் குழித்தட்டு நாற்று முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவி சி தட்சணா அவர்கள் தரும் செயல்முறை விளக்கம். நான் சா தட்சணா, தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் அதன் உறுப்பு கல்லூரியான வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர் திருவண்ணாமலை கல்லூரியிலிருந்து பயிலும் நான்காம் மாணவிகள். இங்கே கேவிகே பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்தில் வந்து தங்கி இங்கே இருக்க விவசாயிகளோட நாங்கள் வந்து அவங்க பயிர் நடும் முறை, அவங்க பண்ணுற புதிய டெக்னிக்லாம் கற்றுக்கிட்டு அதுலேருந்து கற்றுக்கிட்ட டெக்னிக்கை தான் இங்கே வந்து ஒரு சிலதை வந்து பண்ணி காட்ட போகிறோம். அதில் நான் பண்ண போகிறது வந்து ரோட்ரி டெக்னிக், அதாவது குழித்தட்டில் நாற்று வந்து எப்படி வளர வைக்கணும் அப்படின்றத தான் இங்கே வந்து சொல்லித்தர போகிறேன். இது வந்து ப்ரோட்ரே, அதான் குழித்தட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு குழிகளையும் சில சில ஓட்டை இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து அந்த கொக்கோ பீட்லாம் நிரப்பினதுக்கப்புறம் விதை விதைச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். அந்த வந்து விதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தண்ணியை வெளியில் ஏற்றுறதுக்காக தான் இது இருக்குது. அப்படி இல்லைனா அந்த விதை வந்து அழுகிரும், அதுக்காக தான் இந்த ஓட்டைகள்லாம் இருக்குது. இப்போ தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழித்தட்டு ப்ரோட்ரே, இதில் வந்து முள்ளங்கி விதை இருக்குது. இது அப்புறம் இதில் வந்து நீம் கேக், அதாவது வேப்பம் பின்னாக்கு இருக்குது கொஞ்சம். இது வந்து கொக்கோ பீட்னு சொல்லுவாங்க, அதாவது அதான் காயர் பித் தென்னை நாறு கழிவு. அசோஸ் பயிரளம் இது தான். இது ஃபாஸ்போ பாக்டீரியா, இதெல்லாம் தான் இதுக்கு தேவைப்படுறது. இப்போ வந்து இந்த ப்ரோட்ரேல வந்து இந்த ப்ரோட்ரேல வந்து இந்த கொக்கோ பீட், அதாவது இந்த தென்னை நாறு கழிவு காயர் பித்தை வந்து இதில் வந்து கால்வாசி நிரப்பிக்கணும். ப்ரோட்ரேல வந்து தென்னை நாறு கழிவை வந்து ஃபுல்லாக கால்வாசி நிரப்புற மாதிரி போட்டிருக்கேன். இதில் எப்படி விதைய போடுறேன்றதை பாருங்கள். இப்போது எல்லா குழியிலையும் விரலை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதில் வந்து விதைய ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு விதையை போட்டுட்டு திருப்பியும் தென்னை நார் கழிவை எடுத்து இது மேலே வந்து லேசாக போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ ஏற்கனவே நிரப்பி வச்சுருக்கிற குழித்தட்டு எடுத்து இது மேலே வச்சு நல்லா அழுத்தி பாலித்தீன் ஷீட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். இதுக்கப்புறம் 6-7 நாட்கள் கழித்து நமக்கு வந்து சீட்லிங்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகியிருக்கும். இதை வந்து ஷேட் நெட்னு சொல்லக்கூடிய நிழல் வளைக்குடை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். இது வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நீரை வந்து ஊற்றணும். இதை வந்து எப்படி ஊற்றணும்னா, ரோஸ் கேன், அதாவது பூவாளின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நீரை ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் 18 நாட்கள் விதை விதைச்சி வளர்ந்ததுக்கப்புறம் இருக்கிற செடிகளில் வந்து ஆல் நைட்டின்னு சொல்லக்கூடிய உரத்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில் 5 கிராம் கலந்து அதே பூவாளியில் வந்து தெளிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து உரங்கள் தண்ணி தெளிக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 18 நாட்கள் கழித்து மெயின் ஃபீல்டில் எடுத்து நம்ம செடியை வந்து நட்டுடலாம்.